வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறையன்னும் குருவர்களும் என்றென்றும் காப்பாக அமையுமாக. மனிதனின் சிறப்பு. மனிதன் வாழத் தொடங்கிய காலத்திலிருந்து இன்று வரையில் அவன் வாழ்வுக்கு வழிகாட்ட வேண்டிய அவசியம், எல்லா காலங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் தேவையாகவே இருந்து வந்திருக்கிறது. இப்பொழுது இருக்கின்ற காலமானது சிந்தனையர்வை செயல்படுத்தி நலம் பெறத்தக்க நல்ல வாய்ப்புகளை அமைத்து கொடுத்திருக்கும் காலம். மனிதன் யார், மதம் என்பதன் பொருள் என்ன, மனிதனுக்கும் மதத்திற்கும் என்ன தொடர்பு, மனிதனுக்கு மதம் தேவையா, மதத்திற்கு மனிதன் தேவையா என்ற உண்மைகளை மதத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய மக்களும் மதத்தை போதித்துக் கொண்டிருக்கக்கூடிய தொண்டுள்ளம் பெற்ற பெரியவர்களும் விளக்கமாக ஐயமின்றி தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். மனிதனின் தோற்றமும் இயக்கமும் முடிவும் பிறப்பு இறப்பு என்ற இரண்டிற்கும் இடையே நடைபெறுகின்ற வாழ்வாக அமைந்திருக்கிறது. உலகில் கோடிக்கணக்கான உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அவற்றின் நல்ல செயலாற்றுவதற்கேற்ற உடல் உறுப்புகளும் செயல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளக்கூடிய சிந்தனை ஆற்றலும் உடையவன்தான் மனிதன். மனிதனுக்கு இணையாக எந்த ஜீவனையும் நாம் ஒப்பிட்டு பேச முடியாது. அத்தகைய மனித வாழ்வை பற்றி அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களால் ஒரு அகவல் உருவாக்கப்பட்டுள்ளது. அதை நாமும் தெரிந்து கொள்வோம். பூரண பொருளே புதுமை அடைந்து ஆரணமாக அணுபாய் விரிந்து அணுபின் கூட்டம் இயக்கம் பக்குவம் அசைவாய் இசைவாய் அண்ட கோழிகளா. ஓரறிவின முதல் ஐயறிவின வரை ஊனாய் உயிராய் உருவப்பேதங்களாய் தானாய் விரிந்த தத்துவமாயிய சுவை முதல் ஐந்தையும் சுகிக்கவும் அறியவும் கண்ணஞான கருவிகள் பெற்று அறிந்தும் வாழ்ந்தும் அருப நிலையாம் ஆதி நிலையை அறிந்து முடிவுற எழுந்த வேகத்தால் எடுத்த வடிவம் அறிவின் நிலைகள் ஐந்துக்கும் அப்பால் அறிவின் உயர்வாம் ஆறாம் நிலையில் வந்து பிறந்து வாழ்வதே மனிதன் சிந்தனை அறிவின் சிறப்பே மனிதன் யூகம் யுத்தி யோசனையோடு வேகம் நுட்பம் விளைவதற்குரிய அறிவின் நிலையே ஆறாம் நிலையாம் அவ்வித அறிவின் ஆட்சியே மனிதன். இந்த உலகில் மனிதன் தோன்றிய அந்த நாள் முதல் இன்று வரைக்கும் வழி வழியாக வாழ்ந்த மனிதர்கள் வாழ்க்கை வசதிகள் தேடிய முறையும் அறிவின் மேன்மை அடைந்த முறையும் நெறியில் நிலைத்த நினைப்பின் சக்தியால் ஐம்புலன் அறிவால் ஆராய்ச்சி தன்னால் நம்பிய வழியில் நாட்டம் செலுத்தி பார்த்தும் கேட்டும் பழக்கத்தாலும் தானும் அறிந்து தக்க வலன் பெறும் செவ்விய அறிவின் சிறப்பே மனிதன் திவ்விய உருவின் திறமே மனிதன். ஒருவன் அறிவில் உணர்ந்த எதையும் உலகோர் அனைவரும் ஒத்தனுபவிக்க பரப செய்து பயன் விளைவிக்கும் அற்புத அறிவின் சிற்பமே மனிதன். தனித்த மனிதன் தான் விரும்பிய அனைத்தையும் முடிக்க அவர் சரீர சக்தி மாத்திரம் தாங்காவிட்டால் யுக்தி யோசனை யூகம் கொண்டு அப்பொருளடைய அச்செயல் முடிக்க இப்புயில் உள்ள அத்தனை பேரையும் ஒன்றாய் திரட்டி
ஒற்றுமை செய்து நன்றாய் முடிக்க நல்லறிவாய் உயர்ந்த சக்தியா ஒளியே மனிதன் ஊனுடைய சிறந்த உருவே மனிதன் மனிதன் நினைத்த செயல் கடமையெல்லாம் அனுபவ கருவிகள் அறிவின் கருவிகள் இத்தகைய பத்து இந்திரியங்களால் சித்தப்படியே செய்து முடிப்பான் இந்திரியங்களின் இயக்க சக்தி எல்லைக்கு உட்பட்டு இருப்பதினாலே அந்த சக்தியை அதிகப்படுத்த அறிவை செலுத்தி ஆராய்ச்சி செய்து உடற்கருவிகளுக்கு உபகருவிகளை இடத்துக்கு ஏற்ப ஏற்படுத்தி கொள்ளும் வல்லமை அறிவின் வடிவமை மனிதன் நல்ல அமைப்புகள் உள்ளவன் மனிதன் ஆராய்ந்து உணரும் அறிவின் முயல்வால் ஊரார் உலகோர் உள்ளம் விரும்பும் இச்சையை அறிந்து இரக்கம் கொண்டு அச்சையில் முடிக்க அன்பில் பரவி ஆர்வம் கொண்டு அறிவால் வகுத்து சோவில்லாமல் சொல்லால் செயலால் பலரின் ஏக்கம் முடிக்கத்தக்க உலகில் உயர்ந்த உருவமே மனிதன் ஓரறிவாகிய உயிரின முதலாய் ஆரறிவாகிய அந்நிலை வரைக்கும் அனைக்கும் கோடி ஆகிய உருவில் நினைந்த ஒன்றையோ நேரும் பலதையோ எவ்விரு இயல்பும் இனிதே உணர்ந்து அவ்வியல்பு அதை அனுபவிக்கவும் தன்னிட அறிவை தலைமையாக்கி நிர்வகித்து நினைந்தவை முடிக்க அமைந்த அறிவின் ஆட்சியே மனிதன் சமைந்த அறிவின் சக்தியே மனிதன் ஆன்ம அறிவின் ஆறாம் நிலையில் தான் புகுந்ததால் தரித்த ரூபம் மனிதன் ஆகிய மகத்துவம் ஆற்றி இனியவன் கடமையை உணர்வதை சிறப்பு இரத்த சுவாச சுழலாகியங்கும் அத்தனை கோடி உயிரினம் யாவும் இன்பம் துன்பம் இரண்டினும் உட்பட்டே என்றும் இருப்பது ஏனிவற்றிற்கு இருப்பிடம் எங்கே என்று ஆராய்ந்து விருப்பும் வெறுப்பும் எவை எனக் கண்டு அறிவே இவையாய் தோன்றி இயங்கி அவைதாம் மாறிடும் தன்மையும் கண்டு அத்தகைய அறிவின் தத்துவம் அறிய அறிவை ஒன்றி அறிவில் நிறுத்தி அறிவையை அறிய ஆழ்ந்து ஆழ்ந்து பொறிபுலன் அடக்கி பொறுமை அடைந்து ஒன்றி ஒன்றி ஒருவனை நின்று உட்புறம் நோக்கி உணர்ந்து முடிவில் உருவம் அனைத்திலும் ஊடே நிறைந்த அருவ நிலையாம் அவ்வுருவின் அமைப்பும் சிறப்பும் இயக்கமும் ஒப்ப அருப இயக்க சிறப்பும் உணரும் பேரறிவாகிய பிம்பமே மனிதன் அனைத்தும் அறிந்து பின் அறிவையும் அறிந்தார் அனைத்தும் அறிந்து பின் அறிவையும் அறிந்தால் ஆதி நிலையையும் அறிந்தே முடித்தார் ஆதி நிலையையும் அறிந்தே முடித்தார் ஆதி நிலையையும் அறிந்தே முடித்தார் இத்தகைய சிறப்பு வாய்ந்த மனித என வாழ்வு இவ்வுலகில் அல்லது இத்தகைய பிரபஞ்சத்தில் தனித்து இயங்கவில்லை. இயற்கையின் பேராற்றல் இருந்து தொடங்கி பல கோடி உருவ இனங்களை கடந்து இறுதியாக வந்த உருவ சிறப்பும்
உள்ளத்தின் மேன்மையும் உடையவன்தான் மனிதன் என்பதாகும். வாழ்க வளமுடன்.